தேமுதிக தலைவரான விஜயகாந்த் மறைவை அடுத்து அவருக்கு பல நடிகர்கள், நடிகைகள், தொண்டர்கள், ரசிகர்கள் என பல தரப்பினர் நினைவிடத்திற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விஜயகாந்த் சாருடைய ஆன்மா சாந்தி அடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் 10 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையிலும் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு சாரசாரையாக மக்கள் வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். மெரினாவில் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் கூட கடல் நீரில் கால் நனைத்து விளையாட வந்தவர்கள் அப்படியே நினைவிடத்திற்கும் வந்து செல்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடமோ சுற்றுலா தலம் கூட கிடையாது என்பதுதான் கவனிக்கத்தக்கது. ஆனால் அப்படியிருக்கும் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றே விரும்பி இதற்காகவே கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் வந்து செல்கிறார்கள் மக்கள். இதனால் தேமுதிகவின் தலைமை அலுவலகம் பகல் நேரங்களிலும் ஜே ஜேவென காணப்படுகிறது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு கட்சி புத்துயிர் பெற தொடங்கியிருக்கிறது. மனச்சோர்வில் இருந்த தொண்டர்கள் எல்லாம் இப்போது வீறு கொண்டு கட்சி பணிகளில் கவனம் செலுத்தவும் தொடங்கியுள்ளனர். இதனை தேமுதிகவுக்கு கிடைத்த ஆக்சிஜனாகவே பார்க்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். கட்சிக்கு உயிர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் விஜயகாந்த் என்றே சொல்கிறார்கள். இதனால் கடந்த காலங்களில் எடுத்த குழப்பமான முடிவுகளைப் போல் இல்லாமல் வரும் காலங்களில் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியின் வளர்ச்சி கருதி, தொண்டர்களின் நலன் கருதி எடுக்கப்போகும் முடிவுகள் மிக முக்கியமானது. இதனிடையே விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் தினந்தோறும் மத்திய சாப்பாடு வழங்கப்படுகிறது. இதனை 500க்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு வருகிறார்கள். இதனால் தேமுதிக தலைமை அலுவலகம் பார்ப்பதற்கு பரபரப்பாகவும் காணப்படுகிறது. அதே போல விஜயகாந்தின் மகன்களும் தினமும் தன்னுடைய தந்தையின் நினைவிடத்திற்கு வந்து செல்கிறார்கள். கட்சி நிர்வாகிகளையும் சந்திக்கிறார்கள். இதனால்தான் இத்தனை நாட்களாக கவலையோடு இருந்த கேப்டனின் குடும்பத்தாரின் முகத்தில் புன்னகை பூர்க்கக்கூடிய மேலும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அதாவது விஜயகாந்த் தான் உயிரோடு இருக்கும்போது யாரும் கஷ்டப்படக்கூடாது என பல வகைகளில் பலருக்கு உதவி செய்திருக்கிறார். அதே போலதான் தனக்கு தெரிந்தவர்களுக்கு பணம் கஷ்டம் ஏற்பட்ட போது வட்டிக்கு கொடுக்காமல் கொடுத்த பணத்தை மட்டும் நீங்கள் திருப்பி கொடுத்தால் போதும் என சிலருக்கு அவர் பண உதவியும் செய்திருக்கிறார். அப்படி உதவி செய்தவர்கள் யார் யார், எவ்வளவு தொகை வாங்கியிருக்கிறார்கள், எப்போது கொடுக்கப்பட்டது, அவர் எப்போது திருப்பி கொடுப்பதாக சொன்னார்கள் என்பது போன்ற பல விவரங்களை அவர் ஒரு டைரியில் எழுதி வைத்திருந்தார். ஆனால் விஜயகாந்த் இறந்த பிறகு அவருடைய வீட்டில் இந்த டைரியோ காணாமல் போய் இருந்தது. விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் யாரேனும் இந்த டைரியை பற்றி தெரிந்து அதனை எடுத்து சென்று விட்டார்களோ என ஒட்டுமொத்த குடும்பமும் ஆழ்ந்த கவலையில் இருந்தது. ஆனால் இப்போது அந்த டைரியோ விஜயகாந்துடைய கட்டிலுக்கு அடியில் கிடைப்பதை வேலைக்கார பெண் எடுத்து கொடுத்ததால் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. விஜயகாந்த் தான் உயிரோடு இருக்கும்போது பலருக்கு பண உதவி செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர் நான் விஜயகாந்திடம் பணம் வாங்கவே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்ட சில மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்தார்கள். அவர்களெல்லாம் அடையாளம் காண வேண்டுமென்றால் விஜயகாந்த் யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார் என்பது அவர் கைப்பட எழுதிய அந்த டைரியின் மூலமாக தான் தெரிய வரும். இதனால் யாரும் அவர்களை ஏமாற்ற முடியாது என்பதால் அந்த டைரி காணாமல் போய்விட்டது என கவலையில் இருந்தார்கள். ஆனால் மீண்டும் அந்த டைரி கிடைத்து விட்டதால் ஒட்டுமொத்த குடும்பமே தற்போது மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.